கனடாவில் படிப்பு அனுமதி பெறுவதற்கு நீங்கள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலாவது, கனேடிய பள்ளிக்கு ஏற்ப படிப்பு அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கு கனேடிய பள்ளிக்கு ஏற்றுக்கொள்வதற்கான ஆதாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும். இது பள்ளியின் ஒப்புதல் கடிதம் அல்லது உங்கள் பதிவு ஒப்பந்தத்தின் நகலாக கூட இருக்கலாம். இரண்டாவது, நிதியுதவிக்கான ஆதாரம். நீங்கள் கனடாவில் படிக்கும் போது உங்கள் கல்வி மற்றும் வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணம் உங்களிடம் உள்ளது என்பதை காட்ட வேண்டும். இதில் வங்கி அறிக்கைகள், உதவித்தொகை கடிதங்கள் அல்லது உங்களுக்கு நிதியுதவி செய்ய ஒப்புக்கொண்ட ஒருவருடைய கடிதம் அடங்கும். மூன்றாவது, ஒரு சுத்தமான குற்றப்பதிவு. உங்களிடம் குற்றப்பதிவு இல்லை என்பதை காட்டும் போலீஸ் சான்றிதழ் அல்லது பிற ஆவணங்களை நீங்கள் வழங்க வேண்டும். நான்காவது, ஒரு மொழி சோதனை முடிவு. நீங்கள் பிறந்த நாட்டை பொறுத்து உங்கள் படிப்பு அனுமதி விண்ணப்பத்தின் ஒரு பகுதியாக மதிப்பெண் வழங்கப்பட்டு மொழி சோதனை முடிவை நீங்கள் வழங்க வேண்டியிருக்கலாம். ஐந்தாவது, செல்லுபடியாகும் பாஸ்போர்ட். படிப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க உங்களிடம் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும். கனடாவில் நீங்கள் தங்கியிருக்கும் காலத்துக்கு உங்கள் பாஸ்போர்ட் செல்லுபடியாகும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆறாவது, மற்ற ஆவணங்கள். மற்ற ஆவணங்கள் என்று சொல்லும் போது உங்கள் ஆய்வு அனுமதி விண்ணப்பத்தின் ஒரு பகுதியாக மற்ற ஆவணங்களை வழங்குமாறு நீங்கள் கேட்கப்படலாம். மருத்துவ பரிசோதனை அறிக்கை, பயண காப்பீட்டு சான்று அல்லது பிற துணை ஆவணங்கள் ஆகியவை இதில் அடங்குகின்றன.